அன்பிற்கும் வணக்கத்திற்குரிய கிரீன் பைந்தமிழ் தொலைக்காட்சியின் இனிய தமிழ் நெஞ்சங்களை அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய நாள் பிப்ரவரி 19. இன்றைய நாளை உலகத்தில் இருக்கின்ற அத்துணை தமிழ் மக்களும் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு ஒப்பற்ற திருநாள். காரணம், இன்றைய நாள் பிப்ரவரி 19 இருக்கிறதே, அது மகா மகோபாத்தியாய என்று சிறப்பிக்கப்பெற்றவரும் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்பட்டவரும் ஆகிய டாக்டர் உவே சாமிநாத ஐயர் அவர்களுடைய பிறந்த நாள். இந்த நாளை முன்னிட்டு நம்முடைய பைந்தமிழ் தொலைக்காட்சியிலே ஒரு பதிவை இட வேண்டுமென்று அடியேனுக்கு பெரு விருப்பம். அதாவது, அவருடைய வரலாற்று செய்திகளை முழுமையும் நம்முடைய தமிழ் உலகம் நன்றாக அறிந்திருக்கும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. காரணம், அவர்கள் என் சரித்திரம் என்று சொல்லி தம்முடைய வாழ்க்கை வரலாற்றை ஒரு தொடராகவே ஆனந்த விகடனில் எழுதி வந்திருக்கிறார்கள். அவர்கள் அந்த ஆனந்த விகடனிலே அவர்கள் எழுதிய காலம் எது என்று சொன்னால், அவர்கள் 1940 முதல் 1942 வரை வார இதழிலே, ஆனந்த விகடன் என்ற வார இதழிலே ஒரு தொடராக எழுதியிருக்கிறார்கள். அப்படி தொடராக வந்ததை 1950 ஆண்டிலே அதை நூலாக வெளியிட்டிருக்கிறார்கள். ஆகையினால் இன்றைக்கு அந்த நூல் எல்லா இடங்களிலும் கிடைக்கிறது. அந்த நூலை படித்தாலே முழுமையும் அவருடைய வரலாற்றை தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் இங்கே ஒரு பதிவு என்று சொல்லும் பொழுது அவருடைய வாழ்க்கை வரலாற்று சுருக்கத்தை நான் சொல்லி, பின்பு அவர் ஆற்றிய தமிழ் பணியை சொல்லி, பின்பு எப்படியெல்லாம் இந்த உலகம் வியக்கத்தக்க வகையிலே அவர் பதிப்புகளை தந்திருக்கிறார் என்பதையும் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்யலாம் என்று கருதுகின்றேன். ஏனென்றால், அழிந்து போகின்ற நிலையில் இருந்த பண்டைய தமிழ் இலக்கியங்களை எல்லாம் ஊரெல்லாம் தேடி 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 அலைந்து, கால்கள் தேய தேய நடந்து சென்று, எங்கெல்லாம் ஓலைச்சுவடிகள் கிடைக்கின்றனவோ அங்கெல்லாம் சென்று அவற்றை கொணர்ந்து வந்து ஆய்வு செய்து குறிப்பெடுத்து, ஆக தம்முடைய வாழ்நாள் முழுவதும் அந்த பணியிலேயே தன்னை ஒப்படைத்து கொண்டு வாழ்ந்த ஒரு மகா மேதைதான் டாக்டர் உவே சாமிநாத ஐயர் அவர்கள். ஆகையினாலே அவர்களை பற்றிய ஒரு குறிப்பை நாம் இங்கே சொல்வதிலே நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். ஆக 1855 பிப்ரவரி 19 தேதி இந்த உலகத்திலே பிறந்த அவர்கள் 1942 ஏப்ரல் 28 வரை இங்கே வாழ்ந்து நிறைவு செய்திருக்கிறார்கள். ஆக 87வது அகவையிலே இந்த மண்ணுலக வாழ்க்கையை விட்டு விண்ணுலக வாழ்க்கையை அடைந்திருக்கிறார்கள். ஆக அவர்களுடைய புகழ் என்றும் நிலைத்து நிற்கும் என்பதிலே எவ்விதமான ஐயமுமில்லை. ஆனாலும் சுருக்கமாக இந்த பதிவிலே சில கருத்துக்களை அடியேன் சொல்ல விரும்புகின்றேன். அவரை பற்றி பாரதியார் அவர்கள் பாடிய ஒரு பாடல் மெய்சில் இருக்க வைக்கிறது. ஏனென்றால், அவருக்கு மகா மகோபாத்தியாய என்ற பட்டம் ஆங்கிலேயர் காலத்தில் வழங்கப்பட்ட ஒரு பட்டம். ஆகையினாலே அப்படி ஆங்கிலேயர் காலத்திலே வழங்கப்பெற்ற ஒரு பட்டம் என்றாலும் கூட, பாரதி ஆங்கிலேயர்களை வெறுத்தார், அதாவது ஆங்கில ஆட்சியை வெறுத்தார் என்பது முழுக்க முழுக்க உண்மை. ஆனால் இந்த மகா மகோபாத்தியாய என்ற பட்டம் டாக்டர் உவேசா அவர்களுக்கு கொடுத்த பொழுது ஒரு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். அந்த வாழ்த்தை படித்தாலே அந்த உவேசாவுடைய தொண்டை நம்மால் விளங்கி கொள்ள முடியும். ஏனென்றால், பாரதி அவ்வளவு எளிதாக எல்லா மனிதர்களையும் பாடக்கூடியவன் அல்லன். என்ன சொல்லுகிறான் பாருங்கள். செம்பருதி ஒளி பெற்றான், பைநரவு சுவை பெற்று திகழ்ந்தது ஆங்கன், உம்பரலாம் இரவாமை பெற்றனர் என்று எவரே கொல் உவத்தல் செய்வார், கும்பமுனி எனத் தோன்றும் சாமிநாத புலவன். ஆக அகத்தியனே சாமிநாத புலவனாக தோன்றினான் என்று கருதுகிறார் யார், பாரதியார்.
கும்பமுனி என தோன்றும் சாமிநாத புலவன் குறைவில் சீர்த்தி பம்மலுறப் பெற்றனேல் இதற்கு என்கொல் பேருவகை படைக்கின்றேரே. அந்நியர்கள் தமிழ்ச்செல்வி அறியாதார், அந்நியர்கள் தமிழ்ச்செல்வி அறியாதார், இன்று எம்மை ஆழ்வரேனும் பன்னிசீர் மகா மகோபாத்தியாய பதவி பரிவின் ஈந்து பொன் நிலவு குடந்தைநகர் சாமிதாதன் தனக்கு புகழ் செய்வாரேல் முன்னிவன பாண்டியர் நாள் இருந்திருப்பின். ஆக இன்றைக்கு ஆங்கிலேயர்களே அந்த பதவியை கொடுத்திருக்கிறார்களே, ஒருவேளை பாண்டிய நாட்டு மன்னர்கள் பாண்டி மன்னர்கள் இருந்திருப்பார்கள் என்றால் இவன் பெருமை மொழியலாமோ? நிதியறியோம் இவ்வுலகத்து ஒரு கோடி இன்ப வகை நித்தம் துய்க்கும் கதியறியோம் என்று மனம் வருந்தற்க குடந்தை நகர் கலைஞர் கோவே என்று சொல்கிறார். காரணம், சுவாமிநாதர் ஐயர் அவர்கள் பெரும் செல்வராக வாழவில்லை, ஆனால் தமிழையே செல்வமாக கொண்டு வாழ்ந்தவர்கள். ஆக அங்கே செல்வத்திலே கோடீஸ்வரராக இல்லாவிட்டாலும் தமிழ் என்ற செல்வத்தை பற்பல கோடிகளை பெற்றவராக அவர் திகழ்ந்திருக்கிறார். ஆக நிதியறியோம் இவ்இலகத்து ஒரு கோடி இன்ப வகை நித்தம் துய்க்கும் இவ்வுலகத்து நிதியறியோம் இவ்வுலகத்து ஒரு கோடி இன்ப வகை நித்தம் துய்க்கும் கதியறியோம் என்று மனம் வருந்தற்க குடந்தை நகர் கலைஞர் கோவே, புதியமலை பிறந்த மொழி வாழ்வு அறியும் காலமெல்லாம், புதியமலை பிறந்த மொழி வாழ்வறியும் காலமெல்லாம், புலவோர் வாயில் துதி அறிவாய், அவர் நெஞ்சின் வாழ்த்தறிவாய், இறப்பின்றி துலங்குவாயே. என்ன அழகு பாருங்கள், இறப்பின்றி துகழ்வாய், அதாவது துலங்குவாயே. ஆக சாமிநாத புலவரே, உமக்கு இறப்பே இல்லை என்று சொல்லி பாடியவன் அமரகவி. ஆக அமரகவியினுடைய வாழ்த்து பெற்றிருக்கின்ற இந்த ஊவேசா அவர்களுடைய அந்த வாழ்க்கை சுருக்கத்தை சொல்லி அவர் செய்த பணிக்கு நாம் போவோம். அதாவது, உத்தமதானபுரம் வேங்கடராமன், அதாவது அவருடைய தந்தையார் வேங்கட சுப்பையர் என்று பெயர். ஆக உத்தமதானபுரம் வேங்கட சுப்பையர் என்பவருடைய மகன் சாமிநாதன் என்ற பெயர்தான் ஊவே சாமிநாதையர் என்று சொல்லப்படுகிறது. ஆக வேங்கட சுப்பையர் என்பவருக்கும் சரஸ்வதி அம்மா என்பவர் அம்மாள் என்பவருக்கும் 1855 பிப்ரவரி 19 அவர்கள் பிறந்திருக்கிறார்கள். அவர்களுடைய சொந்த ஊர் உத்தமதானபுரமாக இருந்தாலும் கூட அவர் பிறந்தது எங்கே என்று சொன்னால் சூரியமூலை என்று சொல்லக்கூடிய பாட்டி வீட்டில பிறந்திருக்கிறார். பிறந்த பின்பு தந்தை உத்தமதானபுரம் என்பது எங்கே இருக்கிறது என்றால், அதாவது பழைய தஞ்சை மாவட்டம், ஆனால் இப்பொழுது திருவாரூர் மாவட்டம் என்று வழங்கப்படுகிறது. அப்பொழுது அந்த பாபநாசம் என்று சொல்லக்கூடிய பகுதிக்கு அருகே, அந்த பாபநாசம் என்பது இன்றைக்கும் உண்டு, இருந்தாலும் இன்றைய அமைப்பின்படி திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் வட்டத்தில் ஒரு சிறு கிராமமாக அந்த உத்தமதானபுரம் இருந்திருக்கிறது. அந்த உத்தமதானபுரத்தை பற்றிய கூட என் சரித்திரத்தில் மிகச் சிறப்பாக அங்கே ஐயர் அவர்கள் வடித்திருக்கிறார்கள். ஆக அவற்றையெல்லாம் நாம் புத்தகத்திலே பார்த்து படித்து கொள்வோம். அப்படிப்பட்ட அவர் பிறந்த பின்பு அங்கே ஆக வேங்கட சுப்பையருக்கு சரஸ்வதி அம்மாளுக்கும் மகனாக அவர் பிறந்திருக்கிறார். அவர் தந்தை மிகப்பெரிய வசதியான குடும்பத்தை சார்ந்தவரெல்லாம் இல்லை. அவர் எப்பொழுதும் இந்த ஹரி கதா காலட்சேபம் என்று சொல்வார்கள் அல்லவா, ஹரிகதை என்று, அதை சொல்லிக்கொண்டும் பிள்ளைகளுக்கு திண்ணைப்பள்ளியிலே பாடம் சொல்லிக்கொண்டும் அதில் வருகின்ற வருவாயை கொண்டு வாழ்கின்ற ஒருவர். அப்படிப்பட்டவருக்கு பிள்ளையாக பிறந்தார். ஆக இளம் வயதிலேயே அவருக்கு தமிழ் மீது எல்லையில்லாத பற்று. ஆகையினாலே அவர் என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால், அதாவது ஏட்டில எழுத கற்று, முதல்ல மணலில் எழுதி கற்று, பின்பு ஏட்டுச்சுவடியில எழுதுவதையும் ஏட்டுச்சுவடியை வாசிப்பதிலும் தேர்ச்சி பெற்றிருக்கிறார். அப்படி தேர்ச்சி பெற்ற காலத்திலே அவருக்கு ஆசிரியர்களாக தொடக்கத்தில் இருந்த உதவியர்கள் அரியலூர் சடகோபயங்கார் என்பவர், கஸ்தூரி ஐயங்கார் என்பவர், குன்னம் சிதம்பரப்பிள்ளை என்பவர், அப்புறம் விருத்தாஜலம் ரெட்டியார் என்பவர், இவர்களெல்லாம் அவருடைய அந்த கல்வி
அதாவது கல்வி வேட்கைக்கு அவர்களெல்லாம் நீர் வாய்த்து வார்த்திருக்கிறார்கள். ஆக அவர்களிடம் நன்னூல், சில சிற்றிலக்கியங்கள், அடுத்து சில அதாவது ஓரளவுக்கு இருக்கக்கூடிய அன்றைக்கு வழக்கத்தில் இருந்த நூல்கள், இவற்றையெல்லாம் அவர் கற்று தேர்ச்சி பெற்றிருக்கிறார். அப்பொழுது நம்முடைய ஐயர் அவர்களுடைய தந்தையார் வருமானம் குறைந்த சூழ்நிலையில் இவரும் தம்முடைய தந்தையாரோடு சேர்ந்து, ஏனென்றால் அவருடைய தந்தையார் இயல்பிலேயே அந்த காலட்சேபம் செய்வது என்பது ஹரிகதை சொல்லும் பொழுது சங்கீதத்தோடு சொல்ல வேண்டும். ஆக இளம் வயதிலேயே சங்கீதம் சாமிநாத ஐயருக்கு இயல்பாகவே தந்தை மூலமாகவே உறவினர்கள் மூலமாக வந்துட்டது. ஆக அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தந்தைக்கு உதவியாக இவரும் ஹரிகா கதா கலட்சேபம் செய்வதற்கும் சென்றிருந்திருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இவர் ஓரளவுக்கு அந்த நன்னூல், இன்னும் சில இலக்கணங்கள் இவற்றையெல்லாம் கற்று முடித்த பின்னாலே, சிற்றிலக்கியங்கள், சில பேரிலக்கியங்கள் எல்லாம் கற்று முடித்த பின்னாலே இன்னும் அவருக்கு தமிழ் மீது எல்லையில்லாத ஆசை வந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவருடைய தந்தையாருக்கு நெருங்கிய நண்பராக இருந்தவர் என்ன சொல்லியிருக்கிறார், என்னப்பா அவனுடைய மகன் எப்பொழுது பார்த்தாலும் தமிழ் தமிழ் என்றே சொல்லி கொண்டிருக்கிறானே, அவன் ஏதோ ஆங்கிலம் படித்தாலோ அல்லது அந்த சமஸ்கிருதம் படித்தாலோ அது பயனுடையதாக இருக்குமே, ஏனென்றால் ஆங்கிலம் படித்தால் அது வேலை வாய்ப்புக்கு துணையாக இருக்கும், சமஸ்கிருதம் படித்தால் அது நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கைக்கு பயன்படும், ஆக இப்படி படிக்காமல் இவன் தமிழ் தமிழ் என்று அலைகிறானே என்று சொன்ன பொழுது அவர் சொன்னாராம், அதாவது ஆங்கிலம் இந்த உலகிற்கும் வடமொழி அவ்வுலக வாழ்வுக்கும் பயன்படும் என்று நீங்கள் அறிவுறுத்துகிறீர்கள், ஆனால் என்னுடைய அன்னை தமிழ் இருக்கிறதே இந்த உலக வாழ்க்கைக்கும் பயன்படும், அது அந்த உலக வாழ்க்கைக்கும் பயன்படும், ஆக இரண்டு உலக வாழ்க்கைக்கும் பயன்படுவது எங்கள் தமிழன்னை என்று சொல்லி அந்த இளம் வயதிலேயே அவர் சொன்னார் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட அந்த சாமிநாத ஐயர் 17வது வயதிலே அவரை கொண்டு போய் எங்கே சேர்த்திருக்கிறார்கள் என்றால், திருவாவூர்தர் ஆதீனத்திலே மகாவித்வானாக திகழ்ந்த மீனாட்சி சுந்தரம் பிள்ளை என்பவரிடம் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள். அங்கே அவருக்கு முதன் முதலாக சவேரிநாத பிள்ளை என்பவர் அவர் பாடத்தை கற்பித்திருக்கிறார். அப்புறம் நாட்கள் செல்ல செல்ல மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களே அவர் பல்வேறு விதமான நூல்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். மேலும் அப்பொழுது அங்கே பட்டத்திலே இருந்த திருவாவூர் ஆதீன பட்டத்திலே இருந்த சுப்பிரமணிய தேசிகர் சுவாமிகள் அவர்கள் அங்கே சாமிநாதையருக்கு மேலும் பல நூல்களை எல்லாம் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே சேலத்தை சார்ந்தவர் ராமசாமி முதலியார் என்பவர் மாயவரத்திற்கு வந்திருக்கிறார். அப்பொழுது அவரை பார்த்து வருமாறு சொன்ன உடனே அங்கே சென்றவரை பார்க்கும் பொழுது, நீங்கள் எங்கே கற்கிறீர்கள், நான் மகாவித்வான் ஐயாவிடம் கற்கிறேன், என்னென்ன கற்கிறீர்கள் என்று சொன்ன வரிசையாக அவர் சொல்லித்தந்த அத்துணை பாடங்களையும் சொல்லி முடித்தவுடனே அந்த முதலியாருக்கு கொஞ்சம் கூட அது ஒரு பெரிய சிறப்பாகவே படவில்லையாம், அப்படியா ஏதோ நான் ஒரு நூலை தருகிறேன் அதை நீங்கள் கற்றுவாருங்கள் என்று சொல்லி கொடுத்தவுடனே அது சீவக சிந்தாமணி என்று சொல்லக்கூடிய சமண சமய காப்பியமாக இருந்திருக்கிறது. அதை கற்று முடித்து ஒருவாறு வந்தவுடனே அதை பற்றி அவரிடம் கேட்டு தெளிவு பெற்று, ஆக இதுபோல எத்தனையோ நூல்கள் இருக்கின்றன அவற்றையெல்லாம் நீங்கள் படிக்க வேண்டும் என்று சொன்ன பின்னாலே சாமிநாதையருக்கு தமிழ் மீது இன்னும் ஆர்வம் வந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில பொருள் என்று சொல்லும் பொழுது அவருக்கு பொருளாதாரம் அவ்வளவு சிறப்பாக இல்லை. அந்த சூழ்நிலையில கும்பகோணம் கலைக்கல்லூரியில அங்கே ஆசிரியர் தமிழ் துறையில பணியாற்றியவர், அதாவது பூவாளூர் தியாகராஜ செட்டியார் என்பவர், அந்த பூவாளூர் தியாகராஜ செட்டியார் என்ன பண்ணியிருக்கிறார் என்று சொன்னால், அவருடைய நட்பு இவருக்கு கிடைத்த பின்னாலே அவர் அந்த கும்பகோணம் கல்லூரியிலிருந்து அந்த தமிழ்துறை பதவியிலிருந்து ஓய்வு பெற கருதுகிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இருக்கின்ற இடத்துக்கு ஊவேசா அவர்களை தேர்ந்தெடுத்து அங்கே அமர்த்துகிறார். அப்படி அமர்த்திய உடனே அங்கே இருந்து கொண்டு நல்ல அதாவது ஊதியமும் கிடைக்கிறது, அதே சமயத்தில் அங்கே இருக்கின்ற அத்துணை பேருடைய நட்பும் அவருக்கு கிடைக்கிறது. கிடைத்த பின்னாலே அவர் மிகவும்
அதாவது மேலும் 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 தமிழ் மீது பற்றுக்கொண்டு நிறைய நூல்களை கற்கிறார். ஓலைச்சுவடிகளை தேடி 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 சேர்க்கின்றார். அப்படி சேர்த்து கொண்டு அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால், பல்வேறு விதமான நூல்களை பதிப்பிக்க தொடங்கிறார்கள். இதற்கிடையில் ஒரு சிறு செய்தியை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதாவது இவருக்கு திருமணம் 1868 ஜூன் 16 மதுராம்பாள் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் முடித்து வைத்திருக்கிறார்கள். அப்பொழுது அவருக்கு 14 அந்த அம்மையாருக்கு 8 ஆக அந்த கால வழக்கப்படி அது பாலிய விவாகமாக இருந்திருக்கிறது. ஏனென்றால் பெரும்பாலும் அவருடைய மனைவியினுடைய பெயரை யாரும் இதுவரை பெரும்பாலும் வெளியே அதிகமாக சொன்னது இல்லை. அப்படி தெரிந்து கொள்வது நமக்கு முக்கியம் அல்லவா? ஆக இந்த தம்பதியருக்கு பிறந்தவர் தான் கல்யாண சுந்தரையர் என்பவர். ஆக அவர் பின்னர் அதாவது USA பதிப்பகத்தை வைத்து கொண்டு நிறைய நூல்களை எல்லாம் கல்யாண சுந்தரையர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். USA அவர்களுக்கு சிறந்த மாணவர்களும் வாய்த்திருக்கிறார்கள். அவர்களிலே மிகவும் குறிப்பிட தகுந்தவர் கீவா ஜெகநாதையர் என்பவர். அது மட்டுமன்றி தண்டபாணி தேசிகர் என்பவர். இவர்களெல்லாம் மிகப்பெரிய தமிழறிஞர்கள். ஆக இப்படிப்பட்ட நிலையிலே அவர்கள் ஐயர் அவர்கள் முதன் முதலாக பதிப்பித்த நூல் எது என்று சொன்னால், அதாவது வேணுவனலிங்க தம்பிரான் என்பவர் செவந்திபுரம் என்ற ஊரிலே ஒரு மடாலயம் கட்டியிருக்கிறார். அந்த மடாலயத்துக்கு சுப்பிரமணிய தேசிய விலாசம் என்று பெயர் வைத்து அந்த மடாலயத்தை சிறப்பித்து ஒரு திரட்டு நூல் திரட்டு வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த நூல் திரட்டை அதில் அந்த நூல் திரட்டில் ஐயர் அவர்களும் ஒரு 8 பாடல் பாடியிருக்கிறார். அதை முதன் முதலாக வெளியிட்டிருக்கிறார்கள். பிறகு அவர்கள் பதிப்பித்த நூல்கள் என்று சொல்லும் பொழுது ஏறத்தாழ ஒரு 98 நூல்கள் வரை நமக்கு வருகின்றது. அந்த 98 நூல்களையும் சொல்லி முடிப்பது என்பது அவ்வளவு எளிய காரியம் இல்லை. இருந்தாலும் அந்த ஆண்டுகள் அந்த வரிசைப்படி அந்த நூல்களுடைய பெயர்களை எல்லாம் பதிவிட்டிருக்கிறார்கள். என்னால் இயன்ற அளவுக்கு வரிசையாக விரைவாக சொல்லுகிறேன். நீலி இரட்டை மணி மாலை, வேணுவனலிங்க விலாச சிறப்பு, திருக்குடந்தை புராணம், மத்தியார்ஜுன மான்மியம், சிவகு சிந்தாமணி, கச்சியானந்த ருத்ரேஸ்வர் வண்டு விடுதூது, திருமயில திரிபந்தாதி, 10 மூலமுறையும், தண்டபாணி விருத்தம், சிலப்பதிகாரம் அதாவது பழைய உரையும், பழைய உரை என்று சொன்னால் அங்கே அரும்பத உரையோடு அதற்கடுத்து அடியார்க்கு நல்லார் உரை அந்த உரையோடு பதிப்பித்திருக்கிறார். திருப்பெருந்துறை புராணம், புறநானூறு பழைய உரையுடன், புறப்பொருள் வெண்பாமாலை, புத்த சரித்திரம், பௌத்த தர்மம், பௌத்த சங்கம், மணிமேகலை, மணிமேகலை கதை சுருக்கம், 500, சீகாழிக்கோவை, திருவாவூர்துறை கோவை, வீரவன புராணம், சூரியமாநகர் புராணம், திருக்காலத்தினாதர் உலா, திருப்பூவனநாதர் உலா, 11, திருவாரூர் தியாகராஜ லீலை, திருவாரூர் உலா, திருவாலவாயுடையார் திருவிளையாடற் புராணம், தனியூர் புராணம், தேவை உலா, மன்னிப்படிக்கரை புராணம், திருப்பாதிரி புலியூர் கலம்பகம், மீனாட்சுந்தரம் பிள்ளையவர்கள் பிரபந்த திரட்டு, திருக்காலத்தி புராணம், திருத்தணிகை திருவிருத்தம், பரிபாடல், உதயணன் சரித்திர சுருக்கம், பெருங்கதை, நன்னூல் சங்கரநமச்சுவாயர் உரை, நன்னூல் மயிலைநாதர் உரை, சங்ககாலத்தமிழும் பிற்காலத்தமிழும், தக்கையாக பரணி, தமிழ் விடுதூது, 10 மூலம், மதுரை சொக்கநாதர் உலா, கடம்பர் கோவில் உலா, களக்காட்டு சத்தியவாகீசர் இரட்டை மணி மாலை, சிவக்கொழுந்து தேசிகர் பிரபந்தங்கள், பத்மகிரிநாதர் தென்றல் விடுதூது, பழனி பிள்ளைத்தமிழ், மதுரை சொக்கநாதர் மும்மணி கோவை, சங்கர்லிங்க உலா, திருக்கழுக்குன்ற சிலேடை வெண்பா, பாசவதை பரணி, மீனாட்சுந்தரம் பிள்ளையவர்கள் சரித்திரம் பகுதி 1, சங்கரநயினார் கோயில் அந்தாதி, மீனாட்சுந்தரம் பிள்ளையவர்கள் சரித்திரம் பகுதி 2, அப்புறம் விளத்துட்டி புராணம், ஆற்றூர் புராணம், உதயனகுமார காவியம், கலசைக்கோவை, திரு இளஞ்சி முருகன் உலா, பழமலைக்கோவை, பழனி இரட்டை மணி மாலை, இயற்பகை நாயனார் சரித்திர கீர்த்தனை, கணம் கிருஷ்ணய்யர், கோபாலகிருஷ்ண பாரதியார், திருநீலகண்டனார் சரித்திரம், திருமயிலை யமக அந்தாதி, திருவள்ளுவரும் திருக்குறளும், நான் கண்டதும் கேட்டதும், புதியது பழையதும், பெருங்கதை மூலம், மகாவைத்தியநாதையர், மான் விடுத்தூது, குறுந்தொகை, சிராமலைக்கோவை, தமிழறி விளக்கம், திருவாரூர் கோவை, நல்லுரை கோவை பகுதி 1, 2, 3, அடுத்து நினைவு மஞ்சரி பகுதி 1,
அழகர் கிள்ளை விடுத்தூது சிவசிவ வெண்பா திருக்கழுக்குன்றத்து உலா திருக்காலத்தினாதர் இட்டகாமிய மாலை திருமலை ஆண்டவர் குறவஞ்சி நல்லுரை கோவை பகுதி மூன்று குமரகுரு சுவாமிகள் பிரபந்த திரட்டு தணிகாச்சல புராணம் நல்லுரை கோவை பகுதி நான்கு புகையிலை விடுத்தூது மகர நெடுங்குழைக்காதர் பாமாலை கபாலீஸ்வரர் பஞ்சரத்தினம் திருக்குற்றால சிலேடை வெண்பா வில்லை புராணம் செவ்வை சூடுவார் பாகவதம் நினைவு மஞ்சரி பாகம் ரெண்டு வித்வான் தியாகராஜ செட்டியார். இப்படி இத்தனை நூல்களை அவர் எழுதியும் பதிப்பித்து வந்திருக்கிறார். அடுத்து குறுந்தொகை என்று சொல்லக்கூடிய நூலுக்கு உரை எழுதியிருக்கிறார். அடுத்து அவருடைய பதிப்பிலே மிகச்சிறப்பு என்னவென்றால், அவருடைய ஆராய்ச்சி முன்னரையை படித்தாலே அந்த நூல் முழுமையும் படித்ததற்கு சமமாக இருக்கும். அவ்வளவையும் திரட்டி அந்த ஆராய்ச்சி முன்னுரையிலே கொடுத்து விடுவார். அதுபோல அருஞ்சொற்பொருள் அகராதி என்று ஒன்றை கொடுத்து ஒரு சொல் போட்டு அந்த சொல் எந்தெந்த இலக்கியத்திலெல்லாம் வந்திருக்கிறது என்ற குறிப்பு இருக்கும். ஆக இவர் ஒன்றும் அச்சுக்கலையில ஆங்கிலேய மொழியிலிருந்தெல்லாம் ஒன்றும் கற்றுக்கொள்ளவில்லை. ஆக தாமே முன்வந்து அந்த எப்படியெல்லாம் அமைய வேண்டும் என்பதை மிகச்சிறப்பாக அமைத்தவர். ஆக பலர் எழுதிய செய்யுள் நூல்கள் மட்டுமல்லாமல் இவரே செய்யுள் எழுதுகின்ற ஆற்றலும் உடையவர். ஆக நினைவு மஞ்சரியிலே அவர் குறிப்பிடும் பொழுது ஒரு செய்தியை சொல்லுகிறார். அந்த செய்தி அப்படி வாசிக்கிறேன். என் இளமை முதல் என் ஞாபகம் முழுவதும் செய்யுள் நூல்களிலேயே ஊன்றியிருந்தமையால் வசன நூல்களில் என் கருத்து அதிகமாக செல்லவில்லை. ஆயினும் சில வருஷங்களாக பல பத்திரிகைக்காரர்கள் தூண்டவே என் அனுபவத்தில் கண்ட விஷயங்களையும் நான் அவ்வப்போது தெரிந்து கொண்டவற்றையும் என் ஞாபகத்தில் உள்ளவற்றையும் கட்டுரைகளாக எழுதி வரத் தொடங்கினேன். அவற்றை படித்த அன்பர்கள் மிகவும் பாராட்டி கடிதம் எழுதினார்கள். அதனால் மேலும் மேலும் எனக்கு எழுத ஊக்கம் உண்டாயிற்று. வசன நூல்களை ஜனங்கள் மிக்க ஆவலுடன் படிக்கிறார்கள் என்பதையும் அறிந்து கொண்டேன். அதனால் நான் அவ்வப்பொழுது எழுதி வந்த கட்டுரைகளை எல்லாம் சிதறி போகாமல் இருப்பதற்காக தொகுத்து நான் கண்டதும் கேட்டதும் புதியதும் பழையதும் நல்லுரை கோவை என்ற பெயர்களை அமைத்து தனி புத்தகங்களாக வெளியிட்டேன். நினைவு மஞ்சரி என்ற இந்த தொகுதியும் அவற்றை போன்றது என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தியை குறித்திருக்கின்றார். அடுத்து மேலும் 24 விஷயங்கள் இருக்கின்றன என்று சொல்லி அவர் குறிப்பிடுகிறார். இப்படி உரைநடையாகட்டும் செய்யுளாகட்டும் எல்லாவற்றிலும் தேர்ந்திருந்தது மட்டுமல்லாமல் இங்கே கல்லூரி ஆசிரியராக தன்னுடைய வாழ்க்கையை கும்பகோணத்தில் தொடங்கி பிறகு சென்னையிலே சென்று அங்கே இன்றைக்கு நாம் மிக பழமையான கல்லூரியாக இருக்கூடிய அந்த அரசு கல்லூரியிலே அங்கே தமிழ் துறையிலே பணியாற்றியிருக்கிறார். பின்பு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மீனாட்சி கல்லூரியிலே முதல்வராக பணியாற்றியிருக்கிறார். இப்படி வாழ்நாள் முழுவதும் தமிழ்ப்பணி 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 என்றே அவர் வாழ்ந்தவர். அப்படி வாழ்ந்த தன்மையை மிக அருமையாக இங்கே ஒரு பாடலாக வடித்திருக்கின்றார். யார் என்று சொன்னால், அதாவது மிகச்சிறந்த தமிழறிஞராக இருக்கக்கூடிய அதாவது ராகவேங்கார் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். என்ன சொல்லியிருக்கின்றார் என்று சொன்னால், மிக அந்த பாடலை நான் சொல்வது பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகின்றேன். ஆக இரா ராகவேங்கார் அவர்கள் ஏடு தேடி அலைந்த ஊர் எத்தனை, எழுதி ஆய்ந்த குறிப்புரை எத்தனை, பாடுபட்ட பதத்தெளிவு எத்தனை, நாடும் அச்சில் பதிப்பிக்கும் கூலிக்கு நாளும் விற்ற பண்டங்கள் எத்தனை, கூட நோக்கினார்க்கு ஆற்றின எத்தனை, கோதிலா சாமிநாதன் தமிழ்க்கென்றே என்று சொல்லி ராகவேங்கார் அவர்கள் பாராட்டுகிறார்கள். ஆக தமிழுக்காக தம்முடைய பொருள் முழுமையும் இழந்து இந்த தமிழை நிலைநிறுத்திய அந்த சாமிநாதையருடைய புகழை நாம் என்றைக்கும் மறவாமல் இருப்பதுதான் தமிழர்களாக பிறந்த நாம் அவருக்கு செய்யக்கூடிய மரியாதை. ஆக அந்த எல்லாம் வல்ல இறைவன் திருவடி நிழலிலே இருக்கின்ற அந்த கும்பமணி போன்றவனாகிய சாமிநாத பேர் கொண்ட அந்த என்ன சொல்வது அந்த தமிழ் உச்சத்தை கும்பமணி புலவன் போன்று இருக்கின்ற தமிழாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த தலைவனை நாம் வணங்குவோம். அவர் வணங்குவது மட்டுமன்றி தமிழை தமிழ் மீது அதை தமிழ் உயிருக்கு நேர் என்று சொல்லுகிறார்களே, அப்படி உயிருக்கு நேராக கொண்டாடி என்றும் உள்ள தென்தமிழாக இதை நிலவச் செய்வதற்கு இளைய தலைமுறையினரே
முயற்சி செய்ய வேண்டும் என்று சொல்லி இளம் தலைமுறையினராக இருக்கின்ற மாணாக்கருக்கு வேண்டுகோள் விடுத்து நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.